இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒரு மூட பணத்தை கொடுப்பீங்க. நாங்கள் ஒரு மூட பணம் எங்களுக்கு வந்து சோறு ஆகுமா? எங்கள் 10 பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க முடியுமா? நாங்கள் 10 பேர் விவசாயம் பண்ணாத்தே ஊரில் இருக்கிற 1000 பேர் பிழைக்க முடியும். 1000 பேர் வகத்தில் நீங்கள் மண்ணடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆளாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து இந்த பாறையில் நம்பித்தே நாங்கள் ஏழை எளிய மக்கள் பூரா நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாறையில் விழுகிற தண்ணி தான் சுற்று வட்டார வயக்காடு காடு வய எல்லாத்துலேயும் விவசாயம் பண்ணி நாங்கள் பிழைக்கிறோம். நான் பிறந்த ஊர். அப்படிங்கும்போது எனக்கு மண் தேவை, எங்களுக்கு மழை தேவை, நாங்கள் இடையில கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து தேவை, ஆதி காலத்தில் இருக்கிற பொருள் தேவை, எங்களுக்கு தேவை. நாங்கள் அறுக்க மாட்டோம். அப்படி மீறி அறுத்தா நாங்கள் அனைத்தும் போய் அங்கே போய் நிற்போம். எங்களை அறுத்து போட்டு வேணாம், அவங்க அறுக்கட்டும். மல்லுயிர் சூழல் மண்டலம்னு சொல்லிட்டு முதன் முதலாக வந்துட்டு அரிட்டா வட்டியை அறிவிச்சிருக்கிறீங்க. இப்போ ரெண்டாவதாக இடைய வட்டியை அறிவிக்கிறீங்க. பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் அது எங்களுக்கு. கோவில் காடுகளை வந்து அறிவிக்கிறீங்க, அதே மாதிரி அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்கிறேன். என் ஊரை நம்பணும் வில்லேஜாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நான் அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த குழந்தை என்ன செய்யும், இது வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, இங்கே என்ன வழி இருக்குது, இது வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழலெலாம் இருக்குது. தயவு செஞ்சு அப்படி இருக்க தருவாயில் நீங்கள் பாறையை வந்து ஏலத்துக்கு விட்டு பாறையை அறுக்க வந்தால் எங்களை எல்லாத்தையும் எங்களை மக்களை புறாத்தையும் அறுத்துட்டு எங்கள் பாறையை அறுத்துட்டு போகும். அதுதான் இங்கே வழி. நாங்கள் நாங்கள் நேற்றுருந்து போராடி இருக்கோம். நாங்கள் நீங்கள் மலையை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. நாங்கள் புள்ள ஊட்டியை போய் குட்டிக்கிட்டு நாங்கள் தெருவில் வர்றதுக்கு நாங்கள் வழி இல்லை. எங்களுக்கு குடிதண்ணி நீங்கள் மலையை எடுத்துன்னா அந்த செதறி அந்த தண்ணியில் வந்து நாங்கள் பூரா உங்கிறதேன். அவங்களுக்கு அந்த முதலாளி எங்களுக்கு தேவையில்லையே. நாங்களே முதலாளி, நாங்களே உழைப்பாளி. எங்களுக்கு வேற முதலாளி இங்கே வேண்டாம். எனக்கு நாங்கள் தொழிலாளியும் நாங்கதே, முதலாளியும் நாங்கதே. நீங்கள் வந்து நல்லா வளர்ச்சியாக இருந்துடுறாங்களே. அப்படின் அப்படிலாம் எங்களுக்கு வரவே கூடாது. எங்களுக்கு வளர்ச்சி பூமி தான். ஆமாம், எங்கள் மலை தான், எங்கள் மலை தான் வேணும் வளர்ச்சி. எங்களுக்கு பூமி இப்போ கிரண்டுக்கள்லே வேண்டாம். எங்கள் நாங்கள் உழைச்சிருவோம், சம்பாரிச்சிருவோம், காசை சேர்த்துருவோம், பணத்தை சேர்த்துருவோம். இந்த பூமியை சேர்க்க முடியாது, இந்த பாறையை சேர்க்க முடியாது, தண்ணியை சேர்க்க முடியாது. அதே உரிமை, அதுதான் எங்களுக்கு சொந்தமே. அதை அறுக்கக்கூடாது. அதில் இருந்த தண்ணி, அதில் பெய்கிற மலையில் இருந்த தண்ணி, அந்த அந்த ஊரணியில் பாஞ்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டே நாங்கள் பிழைக்கிறோம். மக்கள் கட்டத்தல் விளையுது, மொச்சை விளையுது, கடலை விளையுது, வரகு விளையுது, சோளம் விளையுது, அனைத்து விளையுது எங்களுக்கு. அதையே இந்த கேட்டு வந்து அறுக்குது. என்ன காரணம்? நாங்கள் அவங்களுக்கு கேட்குறோமா? எங்க கரண்ட்களும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வந்து இந்த இயற்கையினாலதே பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயம் நம்பி மழை பெஞ்சு மழையில் விழுந்ததே அந்த விவசாயம் எங்களுக்கு பிழைக்கிறோம். அதனால இந்த அரசாங்கம் வந்து எங்களை கரண்ட்டுகள் கொண்டாடப்படாது. எங்களுக்கு அறுவுக்குள்ள தேவையில்லை. பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, கோவிலும் பக்கத்தில் இருக்குது, குடிக்கிற தண்ணி பக்கத்தில் இருக்குது. அத்தனை இந்த கல் வந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துது. அதனால எங்கள் கரண்ட்கள் வேணாம். எங்களுக்கு மழை அறுக்கப்படாது. எங்களுக்கு அறுக்க விட மாட்டோம். நாங்கள் அறுத்தா போராட்டம் பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணுவோம். போலீஸ் வந்தால் போலீஸ் போராட்டம் பண்ணுவோம். பண்ணுவோம். எங்களுக்கு மழை அவ்வளோ முக்கியம். எங்களுக்கு அது சோறு ஓடுற தெய்வம். எங்களுக்கு அதில் மழை விழுந்ததே பூமி பூரா சித்து பூரா விளையுது. தட்டப்பரி விளையுது, மொச்சை விளையுது, கடலை விளையுது, வரகு விளையுது, சோளம் விளையுது, அனைத்து விளையுது எங்களுக்கு. அதையே இந்த கேட்டு வந்து அறுக்குது. என்ன காரணம்? நாங்கள் அவங்க போய் கேட்குறோமா? இல்லை என்ன கொடுக்குன்னு கேட்குறோம். நாங்கள் உழைச்சி எங்கள் பூமியை காப்பாற்றுறோம். அந்த பூமியே வந்து கவர்மெண்ட் தடுக்குது. தடுக்கப்படாதுல்ல எங்களுக்கு அனைத்து இது. அது மழை தான் சாப்பாடு போடுது எங்களுக்கு. அது சித்திக்கிறாமல் பூரா அந்த மழை 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 பெஞ்சுதே அது பூரா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் இந்த கல்லை வந்து அறுக்குறாங்க, அறுக்க விட மாட்டோம். அந்த கல்லை வந்து அறுக்கவே கூடாது. பக்கத்தில் வந்து அந்த தண்ணி, அந்த மலையில் பெஞ்ச தண்ணி தான் ஊரணியில் பாயுது. அந்த தண்ணியை வச்சுட்டே நாங்கள் குடிக்கிறோம். அந்த பாறையை அறுத்தால் அந்த பக்கத்தில் இருக்க சொத்து சுகம் பூராமே வேஸ்ட்டாக போயிடும். எங்களுக்கு அதுதான் உரிமை, அதுதான் எங்களுக்கு சொந்தமே. அதை அறுக்கப்படாது. அதில் இருந்த தண்ணி, அதில் பெய்கிற மலையில் இருந்த தண்ணி, அந்த ஊரணியில் பாஞ்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டே நாங்கள் பிழைக்கிறோம் மக்கள். அந்த மலையை அறுத்துட்டா நாங்கள் தண்ணியும் கிடைக்காது, நாங்கள் ஊரை விட்டே ஓட வேண்டியிருக்கு. ஆமாம்,
எங்களுக்கு அதே முக்கியம். எங்களுக்கு அதை தவிர வேற வழியே இல்ல. அது எப்படி வேலை கூடினாலும் எங்களுக்கு சொத்துத்தே உரிமை, மலைதே உரிமை, எங்களுக்கு எதுவுமே உரிமை கிடையாது. எங்களுக்கு பணம்லாம் பெருசு இல்ல, பணத்துக்காக நாங்க வாழல. பணத்துக்கு நாங்க இன்னைக்கு சம்பாதிப்போம், நாளைக்கு வந்துடும் பணம். எங்களுக்கு ஓடி சம்பாதிக்க தெம்பு இருக்கு உடம்புல. நாங்கள் உழைச்சிருவோம், சம்பாரிச்சிருவோம், காசை சேர்த்துருவோம், பணத்தை சேர்த்துருவோம். இந்த பூமியை சேர்க்க முடியாது, இந்த பாறையை சேர்க்க முடியாது, தண்ணியை சேர்க்க முடியாது. அதே உரிமை. எங்கூர்ல இருக்க பூமியை வந்து கிரெடிட் கால்க்கு அறுக்க வர்றாங்க. அது எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பாட்டம் புட்டு சொத்து, எங்களுக்கு அப்போதைக்கு சம்பாரிச்சு வச்ச சொத்து, அதை நாங்கள் பாதுகாக்கணும். எங்களுக்கு பாதுகாக்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ எங்களுக்கு பாதுகாக்கணும். அந்த சொத்து எங்களுக்கு வேணும். அந்த காலத்துலேருந்து எங்கள் பாட்டம் புட்டையும் சேர்த்து வச்ச சொத்து, அது சொத்து எங்களுக்கு வேணும். எங்கள் இப்போ பூர்வம் பூர்வமாக வேணும். காலங்காலமாக கிரெட்டுக்கு எங்களுக்கு வரக்கூடாது, வேண்டாம். இங்கே வந்து நல்லா வளர்ச்சியாக சொல்கிறாங்களே அப்படின்னு? ஆ, அப்படிலாம் எங்களுக்கு வரவே கூடாது. எங்களுக்கு வளர்ச்சி பூமி தான். ஆமாம், எங்கள் மலை தான், எங்கள் மலை தான் வேணும் வளர்ச்சி. எங்களுக்கு பூமி கிரெண்டுக்கள்லே வேண்டாம். எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு அறுக்க வர்றதுக்கு யாருக்கு சட்டமே இல்லை, எங்களை மீறி வர்றதுக்கு சட்டமே இல்லை. இங்கே எங்களுக்கு வந்து எங்களுக்கு பூமி அதுதான், எங்களை வாழ வைக்கிறதே எங்கள் மலை தான். எங்களுக்கு மழை வேணும். அந்த காலத்துலேருந்து சேர்த்து வச்ச சொத்தை எங்கள்கிட்ட வச்சு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அதை பாதுகாத்து எங்கள் பேரம்பேத்தி பிள்ளை ஊட்டிக்கு வேணும். எங்களுக்கு அதே எங்களுக்கு வேணும், வேற வேணாம், வேண்டாம். அந்த முதலாளி இங்கே எதுக்கு வர்றாங்க? அவங்களுக்கு அந்த முதலாளி எங்களுக்கு தேவையே இல்லையே. நாங்களே முதலாளி, நாங்களே உழைப்பாளி. எங்களுக்கு வேற முதலாளி இங்கே வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் தொழிலாளியும் நாங்கள் தான், முதலாளியும் நாங்கள் தான். ஆமா, எங்களுக்கு முதலாளி யாருமே வேண்டாம். பாரம்பரியா நாங்க வந்து உணவு வந்து எங்களுக்கு கொடுக்கறது அதுதான். அதை வந்து நீங்க வந்து அழிக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா, நாங்க மட்டும் அதை சாப்பிடல. நாங்க ஒருத்தர் விவசாயம் பண்ணா 10 பிள்ளைக இல்லாத ஏழை எளிதது இருக்குது. அனைத்துக்கும் அதை வச்சுதான் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். நீங்க வந்து ஒரே ஆள் சம்பாரிச்சுக்கிட்டு எங்கிட்ட ஓடிடுவீங்க. நாங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு எங்கிட்ட ஒரு மூடை பணத்தை கொடுப்பீங்க, நாங்க ஒரு மூடை பணம் எங்களுக்கு வந்து சோறு ஆகுமா? எங்கள் 10 பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க முடியுமா? நாங்கள் 10 பேர் விவசாயம் பண்ணாத்தே ஊரில் இருக்கிற 1000 பேர் பிழைக்க முடியும். 1000 பேர் வகுத்தில் நீங்கள் மண்ணடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆளாக வாழணும்னு நினச்சிங்கன்னா, இந்த அரசாங்கம் அதுக்கு எதுக்கு உத்தரவு கொடுக்குது? நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதுக்கு நாங்கள் பாடுபடணும்? இதுக்காக நாங்கள் உழைச்சி வரி கட்டணும். தண்ணி வரி கட்டினாலும் கூட ஒரு நேரம் தண்ணி விட்டாலும் அதுக்குள்ளே காசை கேட்குறீங்க. ஒரு மணி நேரம் கரண்ட்டு கூட ஓடிச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே வரி கேட்குறீங்க. இன்புட்டு வரி கேட்குற ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்கு போனால் அதுக்குள்ளே ரஞ்சம் கொடுத்தாத்தே நீங்கள் கையெழுத்து போடுறோங்கிறீங்க. 10 நாள் அலைய விடுறீங்க. பள்ளிக்கூடத்தில் கேட்கணும்னா 16 சட்டங்கள் கேட்குறீங்க. சாதி முறை கேட்குறீங்க. அம்புட்டுக்கு வாங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு அதிகாரியை அனுப்பாட்டுறீங்க. அத்தனை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கையாட்டி நிற்கிறோம். அம்புட்டு கையாட்டி நின்று நாங்கள் அவ்வளோ உழைப்பு, இந்த பாறையில் உழைச்சாத்தே அந்த மழை பேஞ்சாத்தே அதில் உள்ள தண்ணியை தேக்கி வச்சு நாங்கள் சாப்பிட முடியல. நாங்கள் மானமத்த பூமியில் இருக்கிறோம். நாங்கள் மட்டும் அதுலேருந்து விளைஞ்சு சாப்பிடல. பிஞ்சக்காடு நாங்கள் எல்லா விவசாயம் பறைச்சு பறக்கிற பறவை அனைத்துக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். மயிலும் அதில் தான் வாழுது. குருவி கொக்கு அனைத்து நாங்கள் போடுற விவசாயத்தில் குருவி கொக்கு எல்லாம் சுண்டி அனைத்தும் விளைக்குது. நீங்கள் மாதிரி நாங்கள் ஒரு விவசாயம் பண்ணாமல் நோட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எப்படி சாப்பிடுவோம்? நீங்கள் மட்டும் அதிகாரியாக இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. நாங்கள் விவசாயி உழைச்சாத்தே நீங்கள் சாப்பிட முடியும். நாங்கள் விவசாயி உழைக்கலைன்னா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? நீங்கள் ஒரு ஆள் வந்து எங்கேயோ இருந்து வந்து நீங்கள் பணத்தை கட்டிக்கிட்டு போவீங்க, நாங்கள் பாறை உடச்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பாலைவனத்தில் போவோமா? இது உங்களுக்கு சட்டமா? இது உங்களுக்கு சட்டம், இந்ததுக்கே நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் அந்த கிராண கண்டு வரக்கூடாது. எங்களுக்கு இந்த பாருங்க வேணாம். நாங்கள் 1000 பெண்கள் போவோம் வருவோம், அந்த இடத்துல வாழ்வதே அந்த ஒரே இடம் இல்லை எங்க ஏரியாலே அதுதான். அப்ப நாங்க எப்படி செய்யறது, எப்படி வாழ்றது? தண்ணி போய் அதுலயே விழுகுது. நாங்க நம்பி பிழைக்கணும். அதனால நான் எங்களுக்கு வந்து அந்த கல் எந்த காலத்துக்கும் தலைமுறைக்கு அது வரக்கூடாது. அந்த தலைமுறைக்கு எங்க புள்ள விட்டு பேரம்பத்தி தலைமுறை அந்த சட்டத்தை நீங்க அறிவிக்க கூடாது. என்னைக்கு என்னென்ன காலத்துக்கு எங்களுக்கு அதை வந்து அறிவிக்க கூடாது. நாங்க இன்னைக்கு எந்த காலத்துல அறிவிச்சுட்டோம், நீங்க தான் தடை பண்ணினீங்க. அடுத்த காலத்துல நீங்க அதை நாங்க அறிவிப்போம், அடுத்த காலத்துல நாங்க அந்த கல்லை உடைப்போம் அப்படிங்கிற சட்டமே எங்க தலைமுறைக்கு வரக்கூடாது, எங்க பிள்ளை விட்டு தலைமுறைக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நீங்க அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். ஒரு மணி நேரம் கூட நீங்க நேத்து நாங்க போராடுறோம், பசியோட இருக்கிறோம், மலையில இருக்கிறோம். என்னன்னு எந்த அதிகாரியுமே கண்டுக்கிறல்ல, யாருமே முதலமைச்சாரோட இதை கண்டுக்கிறல்ல. உங்களுக்கு நேத்து பேப்பர்ல விட்டோம்ல, அதுல கூட பேப்பர் அடிச்சவங்க நீங்க அதை ஒரு எழுத்து எழுதி அனுப்பிருக்கலாம்ல. நாங்க நேத்திருந்து நாங்க பசியோட உட்காந்துருக்கோம்ல. அதை வந்து நீங்க யாருமே கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க,
எதையுமே நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இது எங்களுக்கு அந்த மலைய மலைய சித்திதே எங்களுக்கு விவசாயமே, எங்களுக்கு வயக்காடு வரப்பு எல்லாமே காடு வர விவசாயமே, அதுதான் எங்களுக்கு சாப்பாடே. நாங்கள் புள்ளை ஊட்டி அதை வச்சுட்டு நாங்கள் வளர்த்து நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் வளர்க்கணும். எங்கள் புரிசம்பளம் மம்மாட்டி எடுத்தது வெட்டிட்டு நாங்கள் உழைச்சி சாப்பிடணும். எந்த படிப்புகளும் இல்லாதவங்க அவங்க பட்டம் மரம் வெட்டணும், சாப்பிடணும், புள்ளை ஊட்டி பண்டாட்டு வீல வளர்க்கணும். எங்களுக்கு குடிதண்ணிகள் விவசாயத்துக்கள் எங்களுக்கு அதில் தான். நாங்கள் நீங்கள் அதை எங்கள் மலையை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. நாங்கள் புள்ள ஊட்டியை போய் கூட்டிக்கிட்டு நாங்கள் தெருவில் வர்றதுக்கு நாங்கள் வழி இல்லை. எங்களுக்கு குடிதண்ணி நீங்கள் மலையை எடுத்துன்னா அந்த செதறி அந்த தண்ணியில் வந்து நாங்கள் பூரா உங்கிறதேன். உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு வரிவாயுதா கொடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அழிக்கணுங்கிற திட்டத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. எங்கள் மலை கோவாரிக்கு நீங்கள் வரக்கூடாது. முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து இந்த பாறையில் நம்பித்தான் நாங்கள் ஏழை எளிய மக்கள் பூரா நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாறையில் விழுகிற தண்ணிதே சுத்து வட்டார வயக்காடு காடு வய எல்லாத்துலேயும் விவசாயம் பண்ணி நாங்கள் பிழைக்கிறோம். அப்படி இருக்க தருவாயில் நீங்கள் பாறையை வந்து ஏலத்துக்கு விட்டு பாறையாக இருக்க வந்தால் எங்களை எல்லாத்தையும் எங்களை மக்களை பூராத்தையும் அறுத்துட்டு எங்கள் பாறையை அறுத்துட்டு போனோம். அதுதான் இங்கே வழி. நாங்கள் நாங்கள் நேற்றுருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். போராட்டத்தை நீங்கள் வந்து அறிவிக்கிறோம், 3 மணிக்கு அறிவிக்கிறோம்னே அறிவிக்கலை. நாங்கள் வந்து பட்டினி பசியமாக உட்காந்துக்கு இருக்கிறோம். எங்கள் பாறையை முப்பாட்டை காலத்துலேருந்து நாங்கள் காத்து வச்சுருக்கோம். அந்த பாறையில் தான் நாங்கள் நெல் விரிப்போம், கடலை விரிப்போம், வைக்க மஞ்சு வைப்போம், எல்லாமே நாங்கள் பாறதே. எங்களுக்கு வந்து நாங்கள் நைட்டில் தான் வீட்டில் தூங்குவோம். விடுஞ்சால் நாங்கள் விவசாயத்தை கொண்டு பாறையில் தான் நாங்கள் பாறதே எங்களுக்கு எதிய. அந்த பாறையை நாங்கள் அறுக்க விட மாட்டோம். பாறையை மீறி அறுக்க வந்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா இதை வந்து நேரடியாக பார்த்து இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியான முடிவு சொல்லணும். மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சரியான முடிவு சொல்லணும். முடிவு சொல்லலைன்னா நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். மறுபடி இப்போ எங்கள் பாறையை அறுக்க வந்தால் எங்களை அறுத்துட்டு எங்கள் பாறையை அறுக்க விடுவோம். செக்கடி பெட்டி கோழி முட்டை குட்டை சுற்றி எத்தனை கம்மா இருக்கு நீ சொல்லு. கோழி முட்டை குட்டை சுற்றி 4 கம்மா இருக்குது. அந்த பாறை உயரம் இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம கம்மாக்குள்ள வருது. இப்ப பாறை எடுத்துட்டா தண்ணி கம்மாக்கு வருமா? வராது. அப்புறம் நம்ம எப்படி விவசாயம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? பாறை வந்து நம்ம கிரேட் குவாரி வரையே கூடாது. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த கிரேட் குவாரி வர விடாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம போராட்டம் பண்ணணும். நம்மளோட கோரிக்கை வந்து இப்ப வந்து நாங்க இருக்க வாழ்க்கையோட இனி வார எங்க சந்ததிகளுக்கு இருக்கத நாங்க வந்து சேர்த்து வைக்கணும். இருக்கத நாங்க அழிச்சிட கூடாது. நாங்களே அழிச்சிட்டோம்னா அடுத்து வர்ற சந்ததிக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்படிங்கிற நம்ம வர்ற சந்ததியா நாங்க வந்து காப்பாத்துற காண்டி என்ன நாங்கள் முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சி எடுத்து இந்த கிரேனைட் குவாரி வர முடியாத அளவுக்கு நாங்கள் போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவோமா சார்? வணக்கம். எங்களுக்கு வந்து நாங்கள் பிறந்த சீமை. எங்களுக்கு வந்து மானம்பத்தம் இல்லாமல் நாங்கள் மலையை மானத்தை நம்பிதே நாங்கள் இத்தத்தண்டி கிராமத்தில் நாங்கள் பிழைக்கணும். குவாரி இந்த மண்ணை கிண்டி அந்த குவாரியில் அந்த பொருளை பயன் பண்ணி நாங்கள் உயிரை காப்பாற்றுறோம். எங்களுக்கு வந்து ஆற்றுக்காலு உள்ள பாசனம் இல்லை. ஆதிக்காலத்திலிருந்து இந்நேரம் தெரிதி எங்கள் எழுகையில் எந்த ரப்புச்சரமே நடந்து அளக்குள்ள ஆகுனால இன்றைக்கி கவர்மெண்டு சட்டத்தை ரோட்டில் தவறுதலையே ஒரு மக்கள் அடிபட்டால் சட்டம் கேட்கணும். அடிச்சுக்கிட்டு ஒரு நிலத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டா சட்டம் கேட்கணும். கஷ்டப்பட்டு இடையில வாங்கின பொருளை ஒரு இடம் இல்லாம இடம் வாங்கின பொருளை அந்த பொருளை கவர்மெண்ட்ல பறிக்கணுங்கிறாங்க. ஆதிக்காலத்து இடத்தை பறிக்கணுங்கிறாங்க. பாறை வந்து அந்த பாறை தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிள்ளை மாதிரி. அந்த பாறையை நாங்க வந்து அறுக்க விட மாட்டோம். அப்படி மீறி அறுத்தா நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு வந்து அதே மெயின். எங்களுக்கு கவர்மெண்ட் தேவையே கிடையாது. எங்கள் மண்ணை நான் பிறந்த போட்டக்கோயிலுப்பட்டி நான் பிறந்த ஊர் அப்படிங்கும்போது எனக்கு மண் தேவை, எங்களுக்கு மலை தேவை, நாங்கள் இடையில கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து தேவை, ஆதிக்காலத்தில் இருக்கிற பொருள் தேவை எங்களுக்கு தேவை. நாங்கள் அறுக்கட மாட்டோம். அப்படி மீறி அறுத்தா நாங்கள் அனைத்தும் போய் அங்கே போய் நிற்போம். எங்களை அறுத்து போட்டு வேணாம் அவங்க அறுக்கட்டும். நாங்கள் சொல்ல முடியும் சட்டம் நாங்கள் மக்களை வச்ச சட்டம் தான். அதுக்காக ஒரு மனசாட்சி இல்லாமல்
இத வந்து அர்க்க நாங்க எந்த அந்த வந்து கவர்மெண்ட்க்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோம் இப்ப வந்து விரல் இருக்கு இந்த விரலுக்கு அவங்களுக்கு நிலம் இருக்கு இந்த விரலுக்கு நிலம் இல்ல இத வியாபாரம் பண்ணா இந்த இத நம்பி இத போய் ஒரு தரம் நாங்க மோசமா பண்ணவங்க அவங்க பிழைக்கறோம் நான் பிறந்த ஊர்ல அப்படிங்கும் போது அதை அழிச்சாங்க அதை வந்து அலக்குள் பண்ணா நாங்க விடுவோமா திரும்ப அறிவிச்சா நாங்க விட மாட்டோம் நாங்க விட மாட்டோம் விட மாட்டோம் நாங்க போராட்டம் பண்ணுவோம் அறுக்க முடியாது அறுக்கட மாட்டோம் நாங்க விட்டா தாய் விடாது வடக்கு இருக்கிற வடக்கே சொல்லி விடாது அதாவது இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்துட்டு கிரானைட் வந்து குவாரி எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து அதிகமாக வந்துட்டு படித்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியானது இளைஞர்கள் மட்டும்தான் படிச்சிருக்கிறாங்க மலைகள் இருக்குது மேலேருந்து மழை நீர் விழுகுது அதை வந்து அந்த பாறை உள்ள மலை வந்து வாங்கி கொடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கோயில் இருக்குது நிறைய அந்த பழங்காலத்து வரலாற்று சான்றுகள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இதை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே எப்படி இவங்கெல்லாம் வாழ முடியும் அப்படின்னு தெரியல அதாவது இப்போ இவங்கெல்லாம் கூட என்ன செய்யலாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 45-50 வருஷத்துக்கு வாழ்ந்து முடிச்சிட்டாங்க பரவாயில்ல இந்த குழந்தை என்ன செய்யும் இது வாழ்றதுக்கு என்ன வழி இருக்கு இங்க என்ன வழி இருக்கு இது வாழ்றதுக்கு என்ன வழி இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது தயவு செஞ்சு ஏற்கனவே வந்து நம்மகிட்ட வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்துட்டு அரசு அதிகாரிலேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து எல்லாமே வந்து நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க பட் ஆனால் இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி வனத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசினேன் அவரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனால் வந்துட்டு நமக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக என்னைக்கு நமக்கு தர்றாங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பிள்ளைய வாழ முடியும் நிறைய விஷயம் அப்போதே பேசினேன் பட் ஆனாலும் முக்கியமான விஷயங்களை உங்கள்ட்ட சொல்லாமல் போட்டேன் அப்புறமா பேசணுன்றக்காக சொல்லாமல் போட்டேன் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் கிராமமாக வந்து அரட்டாவட்டியை வந்து அறிவிக்க செஞ்சுருக்கிறேன் என் ஊர் மாதிரி எந்த ஊரும் கிடையாது அப்படின்னு அறிவிக்க செஞ்சுருக்கேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மலை இருக்கிறனால இந்த மாதிரி என் ஊரில் மலை இருக்குது அந்த மலையை வச்சு இங்கே என்ன பாம்பு இருக்குது பூரா இருக்குது பூச்சி இருக்குது பல்லி இருக்குது எறும்பு இருக்குது உடும்பு இருக்குது மான் இருக்குது மான்லாம் என் ஊரில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எல்லாமே இருக்குது அதை வச்சு அறிவிச்சிருக்கேன் அதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுருக்கிறேன் ஆனால் என்னென்னா உண்மையிலே வந்து நீங்கள் உங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு வந்து கோபம் இருக்குது அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஊரை நம்பணும் வில்லேஜாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நான் அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்லணும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஊரை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சியோ அதில் நீங்கள் வந்து எப்போவுமே உறுதியாக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து என்னுடைய விஷயம் வந்துட்டு தயவு செஞ்சு அரசாங்கமோ அல்லது உளவுத்துறையோ வந்துட்டு அதாவது காவல்துறையோ வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இல்லை நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் தயவு செஞ்சு இந்த மாதிரியான மலைகளும் மலை சார்ந்த அந்த நீரும் அது சார்ந்த மரங்களும் மூலிகை செடிகொடிகளும் பல்லுயிர்கள் அதாவது பறவையிலிருந்து உருவன பரப்பன எல்லாத்துலேயும் அதாவது பூச்சியிலேருந்து கணக்காளிகளிலிருந்து எல்லாமே இருக்கக்கூடிய இந்த சூழல் இருந்தால் மட்டும்தான் இந்த மனித இனம் வாழ முடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இனத்தகளை தயவு செஞ்சு அழிச்சிடாங்க பல்லுயிர் சூழல் மண்டலம் சொல்லிட்டு முதன் முதலாக வந்துட்டு அரிட்டாவட்டி அறிவிச்சிருக்கிறீங்க இப்போ ரெண்டாவதாக இடையவட்டியை அறிவிக்கிறீங்க பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் அது எங்களுக்கு கோவில் காடுகளை வந்து அறிவிக்கிறீங்க அதே மாதிரி தயவு செஞ்சு நீங்களே அரசாங்கமே அரசு அதிகாரிகளே நேரடியாக ஆய்வு செய்யுங்க இங்கே பள்ளியூர் சூழல் மண்டலம் இருக்கா இல்லையான்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களே அறிவிச்சிருங்க இதை வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பள்ளியூர் சூழல் என்ன செய்யணும் ஆ அதை மட்டும் செய்யணும் சரியா இது தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை செல்லக்கூடிய உனக்காக தானே பேசுகிறோம் ரொம்ப ஆனந்தமா இருக்குது நானும் எல்லா ஊர்லயும் நிறைய போட்டதை நானும் சந்திச்சிருக்கேன் ஆனா நம்மளுடைய போராட்டம் நான் இவ்வளவு இருந்து இவ்வளவு எவ்வளவு செலவு வந்தாலும் சந்திக்கலாம் இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க முதல் ஒத்துழைப்பு காட்டி அன்னைக்கு என்ன முடிவு பண்ணாங்கன்னா எவ்வளவு ரூபா செலவு வந்தாலும் இந்த குவாரி வரக்கூடாது இந்த குவாரி வராங்க தடுக்கிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அனைத்து சப்போர்ட்டும் இளைஞர் பண்ணுவோம் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் மகிழ்ச்சி